வணக்கம்டா. என்ன வணக்கம்னா டா போட்டு பேசுறீங்க? இல்ல அப்படிதான் பேசுவேன். மெர்சல் பாத்துட்டீங்களா? மெர்சல் பாத்தேன். என்னடா ஓவரா பண்ற? நெட்ல நெட்ல ஃபுல் படத்தையும் முழு படம் பார்க்கல. சுத்தம் மக்களை பாதித்த கருத்துக்கள் தானே அதெல்லாம். ஜிஎஸ்டி, டிஜிட்டல் இந்தியாலாம் மக்களை பாதித்த கருத்துக்கள். நிச்சயமா மாமே, இந்த சப்ப காக்கா இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி உன்னை ஏத்தி விடுறான், அவனை நம்பாத. இல்ல, ஜிஎஸ்டி, டிஜிட்டல் இந்தியா இதெல்லாம் மக்களை பாதிச்சுதா? அது பத்தின கருத்துக்கள் மக்களை பாதி. படத்திலே சொல்லி இருக்கின்ற தவறான ஒரு உருவகப்படுத்தப்பட்டது மக்களை பாதித்திருக்கிறது. அதாவது அவர் வந்து அவ்வையாருங்கிற வார்த்தையை உளவையாருன்னு படிக்கிறவர், விமர்சனங்களை நாங்க ஏத்துக்கிறோம், ஆரம்ப காலகட்டத்தில இருந்து ஏத்துக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரு படத்துல வந்த ரெண்டு மூணு காட்சிகளுக்கே பயந்துட்டீங்களே? பயப்படுறது இல்லைங்க, ஒரு பொய் பித்தலாட்டம், அதான் மறுக்கணுமா வேண்டாமா? இதுல என்ன பயம் இருக்கு? பிஜேபி யாரை கண்டும் பயப்பட தேவையில்லை. அடேங்கப்பா, அடி கொடுத்த கைப்புளிக்க உடம்புல காயம்னா அடி வாங்கணும் உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா? நீங்க இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. எங்க மோடிஜி கதரா போடாத பொய்கேசா? தீவிரவாதிகளுக்கு ஆதரவா காங்கிரஸ் கட்சி பண்ணாத அழும்பா? உயிர்காக்கும் மருந்துக்கு 12% ஜிஎஸ்டி, ஆனால் தாலிய இருக்கிற சாராயத்துக்கு இல்லைன்னு 190-250% சாராயத்துக்கு வரி இருக்கு. மக்கள் காசியா? உங்க காசா? தேசபக்தர்கள் வந்து மெர்சல் ஆகி விடுவார்கள். இலகணேசன் சொல்றதா எப்படி எடுத்துக்கிறது? அந்த காட்சிகளை நீக்கலைனா தேசபக்தர்கள் மெர்சல் ஆகி விடுவார்கள்னா, அப்ப பிஜேபி ல இருக்கிறவங்க எல்லாருமே தேசபக்தர்கள் இல்ல? தேசபக்தர்கள் தான் பிஜேபி ல இருக்கிறாங்களா? மத்தவங்க யாருமே தேசபக்தியே இல்லையா? அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.